முன்னாடி எல்லாம் பேபி பார்ன் ஆன உடனே வீட்டில் வந்து தொட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மதருடைய சேரியோ இல்லை வேஸ்டியோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தொட்டிலில் படுக்க வைப்போம். இப்போ வந்து கொஞ்சம் மாடர்னாக வந்திருக்கு. இது என்னென்னா அதே சேம் கான்செப்ட் தான். இது சைடில் வந்து நெட்டு ஃபேப்ரிக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து காட்டன் நெட்டு தான், ஹீட்டு எதுவுமே ஜென்ரேட் பண்ணாது. கீழே வந்து பெட்டு கொடுத்துருப்பாங்க பேபி படுக்கிற இடத்துல. பேபி வந்து நீங்கள் படுக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வெயிட்டுக்கு வந்து இப்படி ஃபோல்ட் ஆகும்போது ரெண்டு சைடும் வந்து ஒரு சப்போர்ட்டாக அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ கூட யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பேபிக்கு. அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஜிப்பு இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனை வந்து இந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து கொசு எதுவுமே போகாது. பேபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சேஃபாக தூங்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஃபுல் செட்டப்போடய வருது. உங்கள் மேலே ஸ்ப்ரிங்கோட ஃபுல் செட்டப்போடய வருது. நீங்கள் ஹூக்குங்களை வந்து நீங்கள் ஹால்லையோ ரூம்லையோ எங்கே வந்தாலும் மூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நெட்டில் கொடுத்துருக்கு. பேபியை வந்து தூங்க வைக்கும்போது கிழிஞ்சிருமா அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சைடுலேயே மூணு வந்து சேஃப்டி ரிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து வெயிட்டு வந்து நீங்கள் அப் டு 15 kg வரைக்கும் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. அதனால் இது வரைக்கும் வந்து 9 இயர்ஸில் நிறைய பெட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஜூலா பெட்டு எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது.